ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு பதினெட்டு மாத நிலுவைத் தொகை விரைவில் வழங்க பிரதமர் முடிவு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் மூணு சதவீதம் உயர்த்தி மொத்தம் முப்பத்தி ஒரு சதவீதம் வழங்கிட இருப்பதாக தெரிவித்துள்ளது ஆனால் தற்போதைய அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்படும் என்றும் நிலுவை காலத்திற்கான தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்றும் மத்திய அரசு முன்னதாக அறிவித்திருந்தது ஆனால் இது குறித்து தொடர் கோரிக்கை மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதால் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்க அமைச்சரவை செயலாளருடன் பிரதமர் மோடி ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார் இந்த மாத இறுதியில் அமைச்சரவை செயலாளருடனான சந்திப்பு இருக்கலாம் அதில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ஊழியர்களின் பதினெட்டு மாத நிலுவைத் தொகை குறித்து பேரவையின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜேசிஎம் செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ராவும் தொடர்ந்து நிலுவைத் தொகையை கோரி வருகிறார் மேலும் பதினெட்டு மாதங்களாக நிலுவையில் உள்ள டிஏ பாக்கிகளை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது செலவினத்துறையின் ஆண்டு அறிக்கையின்படி நாட்டில் மொத்தம் நாற்பத்தி எட்டு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் அறுபது லட்சம் ஓய்வூதியதாரர்களும் உள்ளனர் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஆர்ஐ நிறுத்தும் முடிவு சரியல்ல என்று இந்திய ஓய்வூதியர் மன்றம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அக்டோபர் மாதம் கடிதம் எழுதியிருந்தது ஓய்வூதியம் பெறுபவர்களின் வாழ்வாதாரத்திற்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என்றும் அதை நிறுத்துவது ஓய்வூதியதாரர்களின் நலனை பாதிக்கும் என்றும் கூறப்பட்டது ஜேசியமின் தேசிய கவுன்சிலின் கோபால் மிஸ்ராவின் அறிக்கையின்படி முதல்நிலை ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பது முதல் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வரை உள்ளது அதே சமயம் நிலை பதிமூணு அல்லது நிலை பதினாலு ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை முறையே ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு மற்றும் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூறாக உள்ளது இதனால் நிலுவைத் தொகை வழங்கிட மத்திய அரசு ஒப்புக்கொண்டால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரும் தொகை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் మరి నేను ఇంక వీడియో షేర్ పన్ను థాంక్స్ ఫర్ వాచింగ్